வணக்கம் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இப்போ நம்ம பார்க்க போறது மூச்சு திணறல் ஆஸ்மா இந்த மாதிரி இருந்துச்சுனா இந்த மாதிரி கசாயம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ எல்லாருக்கும் மூச்சு திணறல் வரனால இந்த மாதிரி நீங்க கசாயம் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி துளசி எடுத்துக்கங்க கற்பகவல்லி இலை வேப்பம் கொழுந்து பூண்டு இஞ்சி ஒரு துண்டு மிளகு பொடி வெங்காயம் அப்புறம் ஆடாதடை இலைன்னு சொல்லுவாங்க இது பப்பாளி இலை வெள்ளை அணுக்கள் அதிகம் படுத்தும் நம்ம உடம்புல வந்து அதனால் பப்பாளி இலையும் போட்டு நம்ம இப்போ கசாயம் பண்ணி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அது ஆவியும் பிடிக்கும் தலதோசம் இருந்துச்சுன்னா நீர் கோர்த்துனா தலையில் இந்த மாதிரி நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்காது ஆஸ்மா சளி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இலையை வச்சு நீங்கள் ஆவியும் பிடிச்சிக்கிடலாம் கசாயமும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ 1 லிட்டர் தண்ணி நம்ம வச்சுருக்கோம் அடுப்பில் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இது வந்து கற்பகவல்லி இலை வேப்பம் கொழுந்து இந்த மாதிரி கொழுந்தை பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இப்படி பிச்சு போட்டுக்கலாம் துளசி வந்து நல்ல சளி எடுத்துக்கிடும் லங்ஸில் வந்து சளி உறைஞ்சிருக்கவங்களுக்கு வந்து நாள்பட்ட சளி வந்து போகாது அதுக்கு வந்து இந்த மாதிரி கசாயம் நீங்கள் அடிக்கடி ஒரு மாதத்தில் ஒரு டைம் போட்டு கொடுங்க ஆஸ்மா இருக்கவங்க உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது உங்களுக்கு வந்து ஆடாதோட இப்போ 2 இலை போட்டால் போகிறோம் நம்ம 2 இலை போட்டு விடலாம் அப்புறமா வந்து பப்பாளி இலை வந்து பாதி இலை போட்டால் போதும் இந்த மாதிரி பாதி இலை போட்டுக்கோங்க இப்போ இது தேவையான பொருட்களை நம்ம இடித்து போட்டுக்கலாம் இது அவ்வளோத்தையும் நம்ம இப்போ இடித்து போட்டுக்கலாம் மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போல்லாம் கசாயம் அடிக்கடி சாப்பிட்ற காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம அதனால் அடிக்கடி கசாயம் பண்ணி சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு உடம்புல எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கசாயம்லாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கம்மியாகாது நெஞ்சில் சளி இருந்து கரகரன்னு இருந்ததுன்னா அந்த பொடி வெங்காயம்லாம் நல்ல சளியாக அறுத்துரும் இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் போட்டுடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த இலையரோட கலர் புறம் சேஞ்ச் ஆனால் தான் நல்லா அவிஞ்சிட்டுன்னு அடுத்த அதோட சாறு புறம் இறங்கிடும் இப்போ நல்லா கசாயம் நல்லா அவிஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இது ஒரு டம்ளரில் நம்ம வடிகட்டி நம்ம 1 கிளாஸ் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா ஆவி பிடிக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இது ஒரு டம்ளரையும் அப்படியே குடிச்சிடணும் காலை மாலை 2 நாள் நீங்கள் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு சளின்னு தொல்லையே இருக்காது ஆஸ்மா சளி எதுவுமே இருக்காது மூக்கடப்பு அதில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க கசக்கும் பெரிய ஆளுக்குன்னா அப்படியே குடிங்க சின்ன குழந்தைகள்னா இதில் பாதி கொடுங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி கசாயம் பண்ணி சாப்பிடுங்க இப்போ கசாயம் ரெடி இப்போ மிச்சம் இருக்க தண்ணியில் வந்து நம்ம ஆவி பிடிக்க போகிறோம் நல்லா கொதிக்கணும் நல்லா மூடியும் வச்சுருக்கணும் ஆவி கொஞ்சம் கூட வெளியில் போகக்கூடாது நம்ம ஒரு போர்வை வச்சு மூடிட்டு அப்புறம் தான் தட்டை வெளியில் எடுக்கணும் அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம முகத்தை மூடி ஆவி பிடிச்சோம்னா 2-3 தடவை அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி டக்குன்னு இறங்கிடும் இந்த மாதிரி இப்போ ஆவி பிடிக்குது அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி மூடி வச்சு ஆவி வெளியில் போகாமல் நம்ம எடுத்து இப்போ ஆவி பிடிக்க போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்படி கீழே இறக்கி வச்சுக்கிடணும் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம முகத்தை வச்சு ஆவி பிடிக்கணும் இப்போ போர்வை மூடி வச்சு நம்ம தட்டை வெளியில் எடுத்துட்டோம் ஒரு 5 நிமிஷம் இப்படி பிடிச்சிருந்தோம்னா நமக்கு நல்ல தலையில் இருக்க நீரெல்லாம் வேர்த்து இறங்கிடும் இறங்கினாக்கா தலையில் இருக்க பாறைகள்லாம் இறங்கிடும் சளியும் நல்லா குறையும் உங்களுக்கு இந்த மாதிரி 3 டைம் பிடிங்க வணக்கம்